வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை கைமீறி போய்விட்டது என்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கக்கூடிய கருத்து என்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா பரவலை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக அரசே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது பொது சமூகத்தில் எப்படியான கேள்விகளை எழுப்பும்? கொரோனா பரவலை தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு என்பன போன்ற பிரதான கேள்விகள் இந்த கருத்தை ஒட்டி எடுகின்றன. இந்நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை வழக்கறிஞரின் கருத்து என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் அடிப்படையிலான கருத்து என்று விளக்கம் அளித்திருக்கிறார். கொரோனாவை தடுத்து நிறுத்த தமிழக அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் எப்படி இருக்கிறது? அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழலில்தான் தமிழக அரசு இருக்கிறதா? மத்திய அரசின் உதவி எவ்வாறு தமிழகத்திற்கு கிடைக்கிறது என்ற கேள்விகளுக்கு விடைகாணும் முயற்சியாக இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு, அஇஅதிமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை, ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு செம்மலை, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை கைமீறி போய்விட்டது அப்படின்னு தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். கைமீறி போய்விட்டது என்ற சொல்லாடல் தான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு சொல்லாடலா இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? அதிர்ச்சியூட்டும் இந்த மாதிரி வாக்குமூலம் தர வேண்டிய அவசியம் என்ன திரு செம்மலை? இல்ல இல்ல, அதாவது அதுக்குதான் ஒரு அந்த சந்தேகத்துக்கு அந்த கேள்விக்கு சுகாதாரத்துறையுடைய செயலாளர் தலைமை நீதிபதியை நேரிலே சந்தித்து விளக்கம் சொல்லிவிட்டார். அதுவும் சொல்லுகிற போது சொன்னார், அதாவது அவர் சொன்னது தமிழகத்தை பொறுத்த அல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா கொரோனாவுடைய தாக்கம் இந்திய அளவுல எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொன்னார். ஒழிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப மற்ற மாநிலங்கள் ஒப்பிட்டு போட்ட கூட இது ஏழாவது மாநிலம் எட்டாவது மாநிலமா தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு தொற்று வந்து 8,000 தான் இருக்குது. இப்ப மகாராஷ்டிரா பார்த்தா 60,000, அதே மாதிரி டெல்லி வந்து 14,000 தாண்டி வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி சத்தீஸ்கர், அதே மாதிரி யூபி, இதெல்லாம் கம்பேர் பண்ணுவது நம்ம எட்டு. அதனால அபாயம் ஒண்ணு கிடையாது. அதாவது அரசு தலைமை வழக்கறிஞர் மருத்துவ நிபுணர்களால் அதனை அறுதியிட்டு உறுதியாக கூற முடியவில்லை, ரெண்டு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை காலையில கருத்து பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்திருச்சுன்னு இந்த மாதிரியான மறுபடியும் உங்க அரசனுடைய செயலாளர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அவர் வந்து அரசு வழக்கறிஞர் சட்டத்துல சட்ட நிபுணராக இருக்கலாம், ஹெல்த்தை பொறுத்தவரையிலும் அவர் அரசாங்கத்தினுடைய அல்லது ஹெல்த் செக்ரட்டரியுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய பதிலை வாங்கி அவங்களுடைய கருத்தை வாங்கி சொல்லியிருந்தாருன்னா அது வந்து அதுதான் உறுதியான கருத்தா இருக்கும், நிறைவான கருத்தா இருக்கும். ஆனா அவர் வந்து அவர் அப்சர்வேஷன், அதாவது அவர் இவரு சொல்றாரு, அதாவது தலைமை நீதிபதி சொல்றாரு அப்சர்வேஷன் அவரு சொல்லும் போது இவர் அப்படி சொல்றாரு. அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் உடனே தலைமை செயலாளர் தொடர்பு கொண்டு தலைமை செயலாளர் வந்து சுகாதார செயலாளர் இது பண்ணி அதை நீங்க அந்த சந்தேகத்தை போய் நீங்க தலைமை நீதிபதிக்கு சொல்லிட்டு வாங்க. அப்ப தமிழக அரசனுடைய கருத்தையே கேட்காம அதை வாங்காம தலைமை வழக்கறிஞர் இப்படி நீதிமன்றத்துல சொல்லிட்டார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? முதல் அலை வந்து அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில இருந்த போது வந்த செய்திகள், இப்ப இரண்டாவது அலைன்னு வருது. தமிழக அரசனுடைய நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை செயலாளர், கொரோனா ஏறு முகத்துல இருக்கு, அடுத்த ஒரு இரண்டு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வாரம் அப்படின்னு நிறைய
கவனமா இருக்க வேண்டிய செய்திகளா தான் வருது. அப்ப இதுல இருந்து ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு தானே புரிஞ்சுக்க முடியும். இதை எதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், நெறியாளர்கள் இதை எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, முதல் அலையில கடைசி மாதம் 6000 அளவுக்கு தான் இருந்தது தாக்கம். ஆனா இப்ப ரெண்டாவது அலையில ஆரம்பமே 8000 தாண்டி 8000 வந்துருச்சு. அதனாலதான் அது கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிற இது. இப்ப இருந்தாலும் இப்ப தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை, முதலமைச்சருடைய கூட்டத்தில எடுத்த முடிவுகள், அதனுடைய நடவடிக்கைகள் இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல். அதுதான் இப்ப அது வந்து தலைமை வழக்கறிஞர் சொல்றதுக்கு செயலாளர் வந்து நேரடியில் போய் விளக்க சொல்லிட்டாரு. அதனால நம்ம அச்சப்பட தேவையில்லை. அதாவது இந்த கொரோனா பொறுத்தனும் பயம் இருக்கலாம், நமக்கு பயம் இருக்கணும், ஆனா அச்சப்பட தேவையில்லை. அதனால பீதியை கிளப்ப தேவையில்லை. அதனாலதான் இப்ப தடுப்பூசி வந்துருச்சு, இன்னைக்கு ஓரளவுக்கு டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து 90,000 டெஸ்ட் போயிடுச்சு, 98,000 நினைக்கிறேன், 98,000 டெஸ்ட் போயிட்டு இருக்குது. அதனால காய்ச்சல் முகாம்கள் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் காலத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமா சேர்ந்ததுனால கொஞ்சம் இந்த தாக்கம் அதிகமா கூட இருக்கலாம். இருந்தாலும் இனிமேல் வந்து அந்த கூட்டம் சேராத தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கும் போது, கை கழுவுதல் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமா அது டிக்ரீஸ் ஆகிடும், டிக்ளைன் வந்துடும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யாரும் அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாடு அதாவது அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மக்கள் கடைபிடித்தாலே போதும். அதான் தெளிவா செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, சுகாதார செக்ரட்டரி, மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதில் அவசியம். சரி, கொரோனா கட்டுக்குள் இல்லை, எல்லை மீறிவிட்டது, ஆனாலும் மக்கள் அவசியமா விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எல்லை மீறாத அளவிற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இதுதான் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அதாவது அரசாங்கம் வந்து சில வழிகாட்டுதல் சொல்றாங்க, யாரும் மாஸ்கே போடுறதில்ல, மாஸ்க் போட பாருங்க 3 கோடி ரூபாய்க்கு மேல ஃபைன் போடுறாங்க, கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, யாரும் பயமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணுங்கன்னா பரவுதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் கிட்ட மட்டும்தான் தவறு அலட்சியம் இருக்கா? அரசு 100% சரியா செயல்படுதா? அரசை நடத்தக்கூடிய அதிமுகவினர் எல்லாரும் முகக்கவசம் போடுறாங்களா? சானிடைசர், சமூக இடைவெளி எல்லாம் சரியா கடைபிடிக்கிறாங்களா? இதுக்கு வந்து இப்போ தடுப்பூசி தான் நமக்கு நிவாரண மொழிய. மற்றபடி கொரோனாவை தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலை, மருத்துவ வல்லுநருடைய வழிகாட்டுதலை கடைபிடித்தாலே நாம் நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். நிச்சயமாக மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், மக்களிடம் இன்னும் விழிப்புணர்வு வேண்டும், மக்கள் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும், அப்பதான் இது குறையும். அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? மக்கள் கடைபிடிக்கிறது இருக்கட்டும், நிச்சயமா இது ஒரு கூட்டு முயற்சி தான். இது அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற அடிப்படையில கேள்விகளை முன் வச்சேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு செம்மலை. செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டது. சரி, அரசு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டது. மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அளவில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து பேசலாம். தேவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதைத்தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசலாம் திரு செம்மலை. நீங்க முன்பா சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறீங்க, இன்னும் தொடர்பா சில கேள்வி